Hi friends, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃப்ரீ டைலரிங் கோர்ஸுடைய ஃபஸ்ட் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது தையலுக்கு தேவையான ப்ராடக்ட்டு, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது எல் ஸ்கேலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் வரையிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முக்கியமாக தேவைப்படும், சின்னது வாங்கிக்கோங்க. அடுத்தது ஆம் ஹோல் கர்வ் ஸ்கேல், இதுவுமே தேவைப்படும். ஒன்று வாங்கிக்கிட்டாலே உங்களுக்கு லாங் சைஸ் ஸ்கேலாகவுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கேலு, இதுவுமே தேவைப்படும். இது 1.5 இன்ச் அளவு இருக்கிறதுனால கிராஸ் பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஸ்டீல் ஸ்கேல் கூட நீங்கள் கிராஸ் பீஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரையாங்குலர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம டயக்ராம் போட்டு நோட்டில் வரையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆம்ஹோல் கர்வுமே வரைஞ்சிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் கர்வு இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் கர்வுன்னு சொல்லுவாங்க, இது ஆம்ஹோல் கர்வ் வரையிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலும் இருக்குது ரப்பரும் இருக்குது பொடியில். ஸோ இதில் கொஞ்சம் பெருசாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து துணி வெட்டுறதுல பேப்பர் வெட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சாக்லேயே இது நார்மல் சாக்கு, அதுக்கப்புறமா இது ட்ரையாங்கிள் சாக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டஸ்ட்டு வராது. அதுக்கப்புறம் வேக்ஸ் சாக்கு, இது வந்து அயன் பண்ணால் அழிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் மார்க்கிங் பென்சில், இதுவுமே அவைலபிளாக இருக்குது. இதில் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் சாக்கு தான். இது வந்து பிரித்து இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பெருசாக்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மார்க்கிங் பென்சிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ட்ரேசிங் வீல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உள்ள மார்க்கு அடுத்த பக்கத்துக்கு துணியில் கொண்டு வரதுக்கு இந்த ட்ரேசிங் வீல் யூஸ் ஆகும். அடுத்ததாக லூப் டர்னர், தின்னா உங்களுக்கு நாட்டுடைய கயிறு வேணும்னா நீங்கள் இது வாங்கி வச்சுக்கோங்க, லூப் டர்னர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் சட்டைக்கு வைப்போம் இல்லையா ஹூக்ஸு, ஸோ இது பேர் வந்து ஹூக்கு, இது வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷரிங் டேப், பார்த்து கொஞ்சம் குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா த்ரெட் கட்டர், கத்திரிக்கோல் வச்சு நூல் கட் பண்ணாமல் இதை மாதிரி நீங்கள் சின்னதாக வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாபினில் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன மிஷினுக்குள்ள பாபின், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது பெரிய மிஷினுக்குள்ள பாபின் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பாபின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேரண்ட் மிஷின், அதாவது நம்ம டேபிள் டாப் மிஷினுக்குள்ள பாபின். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ள பாபின் கேசஸ்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீடில் த்ரெட்டர், நீடில் த்ரெட்டர் வந்து நூல் கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திம்பிள், நம்ம ஐவுக்கு கட்டும் போது கையில் வந்து காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக. அப்புறமா முக்கியமானது நூல், நூலில் பார்த்தீங்கன்னா வர்த்தமானன்னு ஒரு கம்பெனி இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீடில்ஸில், இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பையாக உள்ளது, சின்ன மிஷினுக்குள்ள நீடில், உருண்டையாக இருக்கும், எந்த பக்கமுமே சப்பையாக இல்லாமல். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மிஷினுக்குள்ளே நீடில். ஸோ இதே மாதிரி ஒரு குண்டு நீடிலும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா ஹைவுக்கு தைக்கிறதுக்கு, காஜா தைக்கிறதுக்கு இதே மாதிரி சின்னதாக ஊசியும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி குண்டூசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன்ஸு, இதே மாதிரி நார்மல் பட்டன்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டுக்கு மாற்ற இதே மாதிரி பட்டன்ஸுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் சீம் ரிப்பர், இது வந்து தப்பாக தைச்சிட்டா பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கில் மொத்தம் 1 இன்ச் எலாஸ்டிக் இருக்குது, 3/4 இன்ச் எலாஸ்டிக் இருக்குது, 1/2 இன்ச் எலாஸ்டிக் இருக்குது, 1/2 இன்ச் எலாஸ்டிக் இருக்குது. இது எல்லா எலாஸ்டிக்குமே ஒரு ஒரு பர்பஸ்க்கு தேவைப்படும். இதில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எது எதுக்கு தேவையோ அதே மாதிரி நீங்கள் அளவு பார்த்து வாங்கிக்கோங்க. பேண்ட்டு ஸ்ட்ரிப்பு வந்து பேண்ட் காலுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கிறதுக்காக ஸ்டி வாங்கிப்போம். அப்புறமா பேப்பர் கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூ டிரைவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா டிசில் ரோப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜிப்பும் இருக்குது, இன்விசிபிள் ஜிப்பும் இருக்குது, ரெண்டுலேயுமே நல்ல பெரிய ஜிப்பும் இருக்குது, சைஸ் சின்னதும் இருக்குது. இதில் எது வேணாலுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.